இன்ப நாள் இது, இனிய நாள் இது. செல்பி இந்த தலைப்பு வைத்து என்னிடம் வந்து தம்பி மதிமாறன் வந்து என்கிட்ட ஒப்புதல் கேட்கும்போது கண்டிப்பாக வச்சுக்க அப்படின்னு சொன்னேன். அதுக்கு உடனே அதை வந்து ரிஜிஸ்டர் பண்ணி அவர் கையில் எடுத்து கொடுக்கும்போது அந்த முகத்தில் ஒரு புன்னகை. எனக்கு வந்து ஒரு தொழில் பக்தி அதிகமாக இருக்கிறவங்கள ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அந்த தொழில் பக்தி இந்த படத்தில் இருக்கிற அத்தனை பேர்கிட்டே இருக்கிறதுன்றது போது உண்மையிலேயே வியப்பாக இருக்குது. வியந்தேன், மலைத்தேன், திளைத்தேன், திகழ்ந்தேன்னு சொல்கிற அளவுக்கு மகிழ்ச்சிகரமான ஒரு முன்னுதாரணம். இந்த படத்தை வந்து எனக்கு வந்து முதல் முதல் இந்த மதிமாறனை வந்து கொடுத்த முதல் நன்றி வந்து தம்பி வெற்றிமாறன் தம்பிக்கு தான் நான் வந்து நன்றி சொல்லுவேன். ஒரு அருமையான ஒரு படைப்பாளி இந்த திரையுலகத்துக்கு தந்திருக்கிறார். அது மட்டும் இல்ல, அவர் வந்து அவர் ஆசி கூறி வழி அனுப்பிய ஒரு ஒரு நிகழ்வே வந்து காலத்தில் நிற்கக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு நிகழ்வாகும். இந்த படத்துக்கு வந்து முதல்ல இதுக்கு வந்து தயாரிப்பா நானே, அதாவது ஆரம்பத்தில் வந்து நான் சொல்லும்பொழுது இந்த படம் வந்து நான் எடுக்கணுன்ற தான் நினச்சேன். ஆனால் தம்பிங்க வந்து நான் இதை நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லும்போது இதை நான் வந்து நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு சொன்னேன். ஆனால் 38 நாளில் இவ்வளோ பெரிய ஒரு டெக்னிக்கல் மலைக்கிற அளவுக்கு தம்பி மதிமாறன் வந்து தன்னுடைய பணியை செவ்வனே சிறப்பாக செய்திருக்கிறாரு. அதுக்கு வந்து எத்தனை நன்றி சொல்லணும், எத்தனை மகிழ்ச்சி தரணுன்றதை ஒரு நட்பு ரீதியாகவே ஜீவியோட பயணிப்பார். ஜீவி வந்து திரையுலகத்துக்கு கிடைத்த ஒரு நல் முத்து, ஒரு ஈகை குணம், ஈரகுணம், அப்படிப்பட்ட ஈர மனம் இப்பனையும் சேர்ந்த ஒரு சுந்தர கலவை தான் ஜீவி. காசு எதிர்பார்க்காம தான் சம்பந்தப்பட்ட படத்தை வெளியெடுத்துன்னு வரத்துக்கு அவர் என்னென்ன சர்வபரி தியாகம்னு சொல்லலாம், விட்டு கொடுத்த அந்த பக்குவத்தன்பு விளக்குலின்னு சொல்லலாம், வியந்து போட்டலாம். அப்படிப்பட்ட ஒரு பண்பாளர், அப்படிப்பட்ட ஜீவி இந்த படத்தில் வந்து நிறைய படங்கள் அவர் பண்ணியிருக்கலாம். பல படங்கள் எங்களுக்கு பிடிச்சிருக்கு. ஆனால் பர்டிகுலராக செல்ஃபியில் ஜீவினுடைய பர்ஃபார்மன்ஸ் வந்து எக்ஸ்ட்ராடினரி. அவர் படங்களில் பண்ணதில் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சதுன்னு என்கிட்ட வந்து பல பேர் சொல்லும்போது நான் ஜீவிக்கு ஃபோன் பண்ணி இப்படி சொல்கிறாங்கப்பா இப்படி சொல்கிறாங்கப்பா. உண்மையில பார்க்க போனால் ஒரு சிரிப்பு இருக்கும், ஒரு கோபம் இருக்கும், ஒரு வீரம் இருக்கும், ஒரு விவேகம் இருக்கும், துரோகத்தை சாடக்கூடிய சாடல் இருக்கும். அத்தனையும் உருவாக்கின தம்பி மதிமாறன தான் உண்மையிலேயே அப்படிப்பட்ட ஒரு ஒரு படைப்புலக்கணத்தை படைத்த உன் தம்பி. நீ வந்து முன்ன உயரிய இடத்துக்கு போவ. இந்த படம் வந்து மிக சிறப்பான ஒரு விருதுகளையும் அள்ளப்போகுதுன்றது எனக்கு தெளிவாகவே நல்லா தெரியும். தம்பி குணாநிதியை பற்றி சொல்லணும்னா அவன் வந்து ஆரம்பத்திலேயே குட்டின்னு சொல்ல முடியாது. அதாவது தாய் 8 அடி பாய்ந்தா குட்டி 14 அடி பாயின்னு சொல்லுவாங்களா, இவன் 160 பாயக்கூடிய ஒரு வேங்க. அவன் சாதாரணமாக அவனை கணிக்கவும் முடியாது. ரொம்ப பிரமாதமாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறது மாத்திரம் இல்லாமல் முதல் படம்னே சொல்ல தெரியல எங்களுக்கு, அவ்வளோ அழகாக பிரமாதமாக பண்ணிடுறான். நல்ல எதிர்காலம் இருக்குது. அதே மாதிரி இளவல் சபரீஷ் வந்து உண்மையிலேயே வந்து நானே திகைத்தேன். நம்மளாம் இவ்வளோ கிட்டத்தட்ட ஒரு 84 படங்களை தயாரிச்சுன்னு இருக்கிறோம், 71 படங்களை விநியோகம் பண்ணின்னு இருக்கிறோம். ஆனால் தயாரிப்பு துறைக்கு வந்து இப்படி ஒரு 38-39 வருஷம் வந்து நம்ம செய்ததை இந்த பையன் ஒரு படத்துலேயே இவ்வளோ பிரமாதமாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறானே, ஒரு தயாரிப்பு நிர்வாகத்தை கவனிக்கிறானே, இவங்கிட்ட நம்ம ஒரு படமே கொடுக்கலாம் போல இருக்குதுன்ற அளவுக்கு என்னை நானே வந்து சந்தோஷப்படுத்தி பார்க்கக்கூடிய ஒரு பார்வை தான் இந்த தம்பியை பார்த்தேன். அதே மாதிரி இந்த படத்தில் பங்கு கொண்ட அத்தனை கலைஞர்கள், சுப்பிரமணிய சிவனுடைய பர்ஃபார்மன்ஸ் ஆகட்டும் சரி, கௌதம் மேனன் ஒரே ஒரு ஃபோன் கால் தான் கூப்பிட்டேன், ஏ கௌதம் இதை நீ பண்ணுறேன்னு சொன்னேன். வேற எதுவுமே பேசலை. அவனுடைய பிஷு ஷெடியூல், அவனுடைய மன உளைச்சல் இத்தனையும் தாங்கின்னு இந்த படத்தில் அவனுடைய பர்ஃபார்மன்ஸ் வந்து இதுவரை அவன் பண்ண படங்கள்லேயே வந்து இது வந்து தலையாய படம், தலை சிறந்த படம், தலை நிமிர்ந்து நிற்கக்கூடிய ஒரு சிகரத்தை தொடக்கூடிய அளவுக்கு அவனுடைய பர்ஃபார்மன்ஸ் இருந்தது. ரொம்ப கீழே இறங்கி அந்த லுங்கி கட்டின வாயில் கத்தி வச்சுன்னு டைரக்டர் எப்படி எப்படி வாங்கி நல்லா அவனும் எனக்கு தனிப்பட்ட முறையில் கௌதம் ஃபோன் பண்ணி, சார் எல்லாமே டைரக்டர் ரொம்ப சாதாரணமாக இல்லை சார், ரொம்ப நல்லா வருவான் சார்,
ரொம்ப நல்லா பண்ணுறான். அவனோட ஒரு படம், எனக்கே ஒரு சொந்தமாக ஒரு படம் எடுக்கணும்னு ஆசை இருக்குது. அவன் நான் முழுமையாகவே அவனைக்கிட்ட என்னை நான் ஒப்படைக்கணும்னு சொல்கிற அளவுக்கு ஒரு திறமையை வளர்த்துன மதிமாறனை வந்து என்ன சொன்னாலும் எடுபடாது, அந்த அளவுக்கு மிக உயிரே பண்ணுறாரு. 38 நாள் இந்த படத்தை பண்ணியிருக்கிறாரு. அவங்க அவர்கிட்ட ஒன்றே ஒன்று கேட்டுக்கிறேன், வி கிரியேஸ் நிறுவனத்துக்கு என்னுடைய தயாரிப்பில் நீ ஒரு படம் பண்ணணும், அதுக்கு இன்றைக்கே உங்ககிட்ட ஒரு 10 லட்சம் ரூபாய்க்கு அட்வான்ஸ் கொடுக்க போகிறேன். அது படத்தில் பங்கு கொண்ட சன்ட் மாஸ்டர் ஆகட்டும், டான்ஸ் மாஸ்டர் ஆகட்டும், எடிட்டர் ஆகட்டும், ஒளிப்பதிவு ஆகட்டும், அவர் ஒரு தொழில் உயரிய இடத்துக்கு எடுத்து போயிருக்காங்க. இந்த படம் ஆரம்பித்து இந்த படத்தை வந்து படம் பார்க்கும்போதே நான் சொல்லிட்டேன், இது வந்து தியேட்டருக்கு தான் வரணும், எல்லாமே ஓடிடிக்கு பிளான் பண்ணும்போது இல்லை, தியேட்டருக்கு வந்தால் தான் எல்லா கலைகளும் ஒரு உயரிய இடத்துக்கு போவாங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன். அதே மாதிரி நல்ல முறையில் கிட்டத்தட்ட 192 தியேட்டர் இருக்கிற படம்லாம் ஓஹோன்னு ஓடி இருக்கும்போது எங்களுடைய வேண்டுகோளை கேட்டு அத்தனை எக்ஸிபிட்டரும் இந்த படத்தை பண்ணாங்க. இந்த படத்தை வந்து கொண்டாடிய ஊடக நண்பர்கள், பத்திரிகை சகோதரர்கள், தொலைக்காட்சி தோழர்கள் அத்தனை பேருக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அதே நேரத்தில் இந்த படம் வந்து சொன்ன பிரகாரமே இந்த தம்பிங்களுக்கு பல கோடிகள் லாபம் எழுதி வச்சுங்க, அவங்களுக்கே சொல்லணும், சொல்லியே தீரணும், அப்படிப்பட்ட லாபத்தை கொடுத்த படம். தைரியமாக இந்த தம்பி சொன்னப்போ படத்தை போட்டு காமிச்சா, அப்புறம் போட்டு காமிச்சா, ஒரே ஒரு தொலைக்காட்சி மட்டும் போட்டு 4.5 கோடி விற்று கொடுத்தேன். அது அதுலேயே காஸ்ட் ஆஃப் புலிஸ்லாம் தாண்டி வந்துடுச்சு. அந்த மாதிரி அப்போ இந்த படம் எத்தனை கோடிகள் பெற்றிருக்கன்றதை நீங்கள் நல்லா நினச்சி பாருங்கள். அப்படிப்பட்ட ஒரு சிறப்பினை பெற்ற படம். இந்த அவருக்கு வந்து தயாரிப்பாளர்கள் சார்பாக அவங்களே என்கிட்ட சொல்லியிருக்காங்க, டைரக்டருக்கு வர லாபத்தில் 1% கொடுங்க. அப்படிப்பட்ட ஆரம்ப காலத்திலேயே வரும்போதே வளரும்போதே ஈககணம் ஈர மனம் கொடுத்த அந்த தயாரிப்பாளர்களுக்கு அவருடைய எண்ணங்கள் ஏற்றங்கள் மிக மலை போல் உயர்ந்தது. ஆகவே பணி போல நினைவுகளில் நான் உங்களை வாழ்த்துறேன். எல்லா நாளும் சிறப்பாக பெற்று வருவீங்க, உயரிய நிலைக்கு அடைவீர்கள். அங்கின் கனாதபடி எங்கும் பிரகாசமாக வீற்றக்கூடிய ஒரு பெரிய சிறப்பாளர்களாக நீங்கள் இருக்கிறீங்க. ஜீவிக்கு மீண்டும் நன்றி சொல்கிறேன். உன்னுடைய ஒத்துழைப்பு இந்த படத்துக்கு மிகப்பெரிய முதுகெலும்பாக அமைஞ்சது. பணித்த கண்களுடன் உங்களுக்கு தயாரிப்பாளர் சார்பாக நன்றி சொல்கிறேன். தம்பி மதிமாறன், உன்னுடைய இலக்கு சாதாரணதல்ல. தம்பி குணாநிதி, உன்னுடைய இலக்கு சாதாரணதல்ல. வரும் நாளெல்லாம் வசந்தங்கள் உங்களை வரவேற்கும், வாழ்த்தும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி தெரிவித்து அமைகிறேன். நன்றி, வணக்கம்.